வாழ்க வளமுடன். நான் உங்கள் புவனா பேசுகிறேங்க. ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் கிரேவி தான். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அளவுள்ள பன்னீர் வந்து எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன்னு. நம்ம வீட்லேயும் கூட பன்னீர் வந்து நம்ம சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு பன்னீரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக தான் சிஸ்டர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணணும், இல்லைன்னா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பார்த்து மெதுவாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்கெலாம் வந்து அந்த பன்னீர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கஞ்சிவாக இருக்கிற லேடிஸு எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த பன்னீர் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவ்வளோதான் பாருங்கள், நான் பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 3 பேர் அளவுள்ள அளவுக்கு நைட் நைட் வந்து நம்ம சப்பாத்திக்கோ சாப்பாட்டுக்கோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீரை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் வந்து கொஞ்சமோல ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும், அவ்வளோதாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்குதுங்க. லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து கேஸை வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இது கூட வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் பன்னீருக்கு தேவையான உப்பு சிறிதளவு வந்து ஒர 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம இதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது, இல்லைனா பன்னீர் வந்து அடிப்பிடிச்சிரும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக வந்து ஒரு கரண்டி வச்சு அழகாக நம்ம வந்து திருப்பி திருப்பி விடணும், அவ்வளோதான். இதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு அந்த எண்ணெய் அந்த நம்ம போட்ட மசாலாலாம் உள்ளே வந்து நல்லா வந்து சாற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனதுமே நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். எதனால் இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து கிரேவியில் ஆட் பண்ணும்போது அந்த பன்னீரோட அந்த பச்சை வாசனை வந்து இருக்காதுங்க. முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மசாலாவோட ஆட் பண்ணாலும் அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஒரு குழந்தைங்களே தனியாக வந்து எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஒரு பேனில் வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பன்னீர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து உப்பு இதே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக வந்து நீங்கள் ஃபுல்லாக நல்லா குலுக்கி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த மாதிரி நீங்கள் கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அளவு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இன்னும் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா இப்போ சூடாகிட்டுருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான ஸ்பைசி ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு, பட்டை கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், இதெல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிச்சிடணும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் கூட கருவேப்பந்தலை இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பந்தலையும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, தீயஞ்சிடக்கூடாது. இப்போ இது கூட வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், விட்டமின், அப்புறம் தாதுக்கள், ரொம்ப வகையான அமினோ ஆசிட்ஸு இது எல்லாமே இருக்குதுங்க. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பன்னீர் அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபிட்னஸ் போய் வந்து உடம்பை வந்து கட்டமைப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நமக்கு ஃப்ரை ஆயிடும், குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வந்து தாளிக்கணும்.
இப்போ இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிறிய அளவு துண்டு இஞ்சி ப்ளஸ் ஒரு நாலு பல் பூண்டு நல்லா அதை வந்து தட்டி நல்லா விழுந்தாட்டம் வச்சுக்கிட்டேன்னு அதையும் ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற அளவு விடம் நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலா பொடிங்கெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இது கூட நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இது கூட அடுத்து கொஞ்சம் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா வந்து கிளறும். நீங்கள் அப்போ சொன்ன மாதிரியே காரம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பொருட்களையும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வெங்காயம் இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வணங்கிட்டுருக்கும் போது கரம் மசாலா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறணும். இது கூட வந்து நான் இன்னும் வந்து ஒரு ரெண்டு வகையான பொடி வந்து ஆட் பண்ண போகிறேனுங்க. நீங்கள் பெப்பர் வேணுனாலும் இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கறி மசாலா பொடியும் மட்டன் மசாலா பொடியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க, ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதே நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டாச்சு. இதுக்கு தேவையான கரைசல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ், தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் தயிர் ஒரு கப் அளவுக்கு தயிர் ரெண்டையும் சேர்த்து நான் மிக்சியில் வந்து நல்லா ஃப்ரைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். வேறு எதுவுமே இல்லைங்க. அதை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணியாச்சுங்க. நாம் இப்போது இது ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியாக ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணும், இல்லை எனக்கு திக்காக நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து இது கூட நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் அது வந்து நீங்கள் வந்து அதிக அளவில் வந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து இதில் நிறைய இருக்குது. இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு காய்ச்சல் சளி அந்த மாதிரியெல்லாம் வந்துடுதுங்க. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கிறனால நீங்கள் வந்து இது அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஃப்ரெண்ட் நம்ம சேனலில் வந்து பூனா கண்ணன் கிச்சன் வேல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணியாச்சு. நமக்கு கிரேவிக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதானுங்க. அவ்வளோதாங்க சிஸ்டர்ஸ், நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையும் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இருக்கிறீங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கனால பாருங்கள் நமக்கு அந்த திக்னஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சுங்க, கிரேவிக்கான திக்னஸ். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க, சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாங்க. பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சிஸ்டர்.